என்ன நம்பினீங்க? நான் எவ்ளோ சொல்லியும் நீங்க கேட்காம போங்க. சாரி டார்லிங். நான் அவ்வளவு தூரம் கெஞ்சினேன், வேண்டானு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்ல. இல்ல டார்லிங், நேத்து கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டேன். சரி விடுங்க, நானும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏதாவது முரட்டுத்தனமா நடந்துட்டேனா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டார்லிங். அக்கா. வினு. அக்கா. ஹாய் வினு. ஐ காட் இட். ஐ காட் இட். நம்பி. எஸ். இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போறோம். ஆஃப் கோர்ஸ். யா. Within 5 minutes I will get ready. Yes. Yes, yes. என்னாச்சு பாஸ்? ஏய் வா 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 வா. I got it man, I got it. காட்டே இட்டு எனக்கு ஒண்ணு புரியலங்களே பாஸ். டேய் எனக்கு காயத்ரிக்கும். அப்ப ஏய் போடா. அப்ப தரத்துல வேண்டியதான். ஓகேங்க பாஸ். அப்ப நீங்க ரெடி ஆங்க, நம்ம மீட்டிங் போலாம். ஆ நோ. இன்னைக்கு நானும் காயவும் அவளுக்கு டைவர்ஸ் வாங்குறதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்டா. இன்னைக்கு முழுக்க நான் என் டார்லிங் கூட தான் இருப்பேன். எஸ் எஸ் எஸ். சுத்த லூசா இருக்காரு. எல்லாம் முடிஞ்சதும் கை கழுவாம இன்னும் அவ மயக்கத்திலே இருக்காரு. இவர் மயக்கம் என்னைக்கு தீர, அவளை என்னைக்கு கை கழுவ? பண்ண அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நான் டைவர்ஸ் கேஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லுங்கப்பா. என்னடா அது? என்னப்பா, நேத்து நான் கோர்ட்ல பேசினதுதானே? குமார், இப்ப நீ கோபத்துல இருக்க. இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் தப்பு. அம்மா, நான் நேத்தே சொன்னதுதான், எல்லாம் நிதானமா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். போதும்மா, அவளால நம்ம பட்ட பாடெல்லாம் போதும். ட்ரெஸ் போடலாமா? என்ன சித்தி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன மறந்துட்டீங்களா? யூனிஃபார்ம் எங்க? மோனிக்குட்டி, நீ அப்பா கூட வெளியில போ போற. அப்பா கூட வா. இது பாரு, எதுக்கு பயப்படுற? இல்லப்பா, இதுக்கு மேல அவளை சகிச்சுக்கிட்டா நான் புருஷன் மட்டும் இல்ல மனுஷனே கிடையாது. அவ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்ததுல இருந்து அவ பண்ண எல்லாமே இந்த வீட்டை அடையணும்னே குறியா இருந்திருக்கா. அம்மா, மத்தவங்களுக்காக ஜெயஹிந்த் விலாஸ் வீட்டு மருமக வெளியே போறதான் நீங்க யோசிக்கலாம். ஆனா அவ இப்படி ஒரு வீட்டுல மருமகளா இருக்கிறது எவ்வளவு பெரிய தகுதி நினைக்காம நடந்திருக்கா. அவளே எதுக்குமா ஊர் பேசும்னு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள சேர்க்கணும்? இல்லம்மா, இனிமே அவ மருமக நீங்க வந்தானா அது இந்த ஜெயஹிந்த் விலாஸ்க்கு தான் அசிங்கம். கோர்ட்ல வருத்தப்பட்டீங்களப்பா, வரவங்க போறவங்க எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு. அவ அதுக்கும் கீழப்பா, துரோகி, பச்சை துரோகிப்பா. அவளுக்கு இனிமே மன்னிப்பே கிடையாது. இதுதான் அவளுக்கு சரியான முடிவு. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா நீங்க நினைக்கலாம், ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமான விஷயம்பா. மோனிக்குட்டி, செல்லம். ஒண்ணும் இல்ல, எதுக்கு பயப்படுற? டாடி தானே? இல்ல சித்தி, டாடி. மோனி, உனக்கு மம்மியை தானே பார்க்கணும்? டாடி. ஆமாம்மா, நம்ம மம்மியை தான் பார்க்க போறோம். ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஏ ஜாலி ஜாலி. குமார், நீ பேசுறதெல்லாம் கரெக்டா தான இருக்கு, ஆனா நீ மோனிய கோர்ட்டு கூட்டி போனா அங்க அண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணி ஜட்ஜ் ஏதாவது சொல்லிட்டானா? நானும் கூட்டிட்டு போவேன்னு தான் நினைச்சேன், ஆனா அட்வகேட் குழந்தை வரணும்னு சொல்லிட்டாரா. வேற வழி இல்ல, போய் தான ஆகணும். சித்தி, நீங்களும் வாங்க, மம்மியை பார்க்கலாம். ஆமா சத்யா, நீ வா, போயிட்டு வந்துடலாம். இல்ல மாமா, பிரகாஷ் கேஸ் விஷயமா சில பேர் பார்க்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் வெளியில போனும். சரி, நீ போயிட்டு வந்துரு, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துறேன். சரிங்க மாமா. வரம்மா. சரிடா, பாத்துக்கோடா.
மாமா நானும் கிளம்புறேன் மாமா அட்வகேட்ட பார்க்க போறியாமா இல்ல மாமா கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சிட்டு அப்புறம் தான் அட்வகேட்ட பார்க்க போறேன் சரிமா சத்யா பிரகாஷ் வெளியில வருது உன் கையில தான்மா இருக்கு அத்தை அது எனக்கு நல்லா தெரியும் அத்தை அதான் ஒரு முடிவோட இறங்கறேன் சத்யா அப்ப நானும் உன்கூட வட்டா வாங்க மாமா நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டேய் ராஜு சத்யாக்கு உதவியா இருக்கணும்டா சரிப்பா சத்யா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் Dress மாத்தி வந்தறேன் சரி மாமா நான் வெளிய வெயிட் பண்றேன் வரேன் அத்தை வரேன் மாமா பிரகாஷ் வெளியில வரணுங்க கண்டிப்பா வந்துருவான் ஜானகி ஹரிதாஸ் ஆமா சார் ஓ ஹலோ நம்பி ஃபோன் பண்ணாரு எல்லா விஷயமும் சொன்னாரு டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா ஆ கொண்டு வந்திருக்கேன் ஆ என்ன நோ ப்ராப்ளம் சார் இது ஒரு விஷயமே இல்ல யார் வேணாலும் இத முடிச்சிரலாம் थैंक यू சார் இத மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்றேன் சொல்லுங்க சார் எவ்வளவு வேணும் சார் நம்பி விவரமா சொல்லிருக்காரு செலவாகும்னு சொன்னாரு நீங்க சொல்லுங்க எவ்வளவு வேணும் என்ன சார் இல்ல அது சொல்லுங்க சார் கேக்குற அமௌண்ட் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்பி சார் சொன்னாரு ஆனா என்ன சார் எனி ப்ராப்ளம் அதுக்கு இல்ல சார் நீங்க யார் என்னங்கற விஷயத்தை நான் கொஞ்சம் விசாரிச்சேன் தப்பா எடுத்துக்காதீங்க தப்பான ஒரு விஷயத்தை பண்ண போறோம்னா நாலு இடத்துல விசாரிச்சு தான சார் ஆகணும் என்ன சார் விசாரிச்சீங்க நீங்க என்ஓசி வாங்குற விஷயமா உங்க ஃப்ரெண்ட் சத்யாவையும் பிரகாஷையும் மாட்டி விட்டதா எனக்கு நியூஸ் வந்துச்சு அதனால தான் தப்பா எடுத்துக்காதீங்க நம்பி சார் சொன்னார் தான் அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா நிலைமை மோசமா இருக்கே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் இல்ல சார் நல்ல பழகுன ஃப்ரெண்ட் அதுக்கு மேல சொந்தம் வேற அவங்களையே லஞ்ச ஒழிப்பு துறையில மாட்டி விட்டுருக்கீங்கன்னா நாளைக்கு என்னைய மாட்டி விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் ஏற்கனவே தெரிஞ்சவங்கன்னு நான் போய் ஒரு தடவை மாட்ட வேண்டியது எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சார் சார் ப்ளீஸ் உட்காருங்க சார் உட்காருங்க ப்ளீஸ் சார் நான் உங்களை எந்த காரணத்தை கொண்டு மாட்டி விட மாட்டேன் எப்படி சார் நம்புறது சொந்தக்காரங்களே மாட்டி விட்டுருக்கீங்க என்ன மாட்டி விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சாரி சார் இது விஷயமா நீங்க வேற யாரையாவது பார்த்து முடிச்சுக்கங்க என்ன விட்டுருங்க சார் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுமே நான் போன்லயே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனா நம்பி சார் சொல்லிட்டாரு அதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலாமே வந்தேன் சாரி சார் நான் வரேன் சார் சார் ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் முதல்ல உட்காருங்க சார் நான் சொல்றது கேளுங்க சார் சத்யாவும் பிரகாஷும் எனக்கு நல்ல பழக்கம் தான் என் சொந்தக்காரங்க தான் ஆனா அது அப்போ இப்போ இல்ல சத்யாவும் பிரகாஷும் என்கிட்ட உன்னை கோடி கேட்டது உண்மைதான் ஆனா அது லஞ்சமா கேட்டது இல்ல உதவியா கேட்டது என்ன சார் சொல்றீங்க உதவியா ஆமா சார் அவங்களுக்கு எப்பவாவது பணம் தேவைப்பட்டதுன்னா என்னதான் கேட்பாங்க அவங்க குடியிருக்கிற வீடு கேஸ்ல இருக்கு அதை மீட்கணும் அதுக்காக 1,000,000 ரூபாய் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க நானும் தரேன் சொன்னேன் அப்பதான் என்னோட பில்டிங்ல எனக்கு பிரச்சனை வந்துச்சு என்ஓஸ் விஷயமா சத்யகிட்ட சைன் வாங்க போனேன் அதுக்கு அவங்க சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீதி நேர்மன் பேசி என்ன ஃப்ராடு ஃபோர்ஜரின்ற அளவுக்கு பேசிட்டாங்க என்ன சார் இது கையெழுத்து போட முடியாதுன்னா போட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே வேலைன்னு வந்தா இந்த லஞ்செல்லாம் சாதாரணம் சார் அவங்க அப்படி பேசல சார் என்னவோ அவங்க தான் காந்திவாதி குடும்பம் நாங்க தான் ஒழுக்கம்னு பேசி என்ன வெளியே போடான்னு சொல்லிட்டாங்க ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க அப்ப எனக்கு சரியான கோபம் வந்துச்சு அதோட விடாம கலெக்டர் பிரஷர்னு சொல்லி என் பில்டிங் காம்பவுண்டே அடிக்க வந்துட்டாங்க என்னையும் கண்டபடி பேசி போலீஸ் வச்சு தள்ளி பெரிய அசிங்கப்படுத்திட்டாங்க சார் என் பானமே போச்சு இதுக்கு மேலே அவங்களை சும்மா விட்டு வைக்கிறதுக்கு நான் தயாரால பழி வாங்கணும்னு முடிவு பண்ண உடனே நேரா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பார்த்து அவங்க லஞ்சம் கேட்டாங்க என் மனைவி தான் கொடுக்க போறான்னு சொன்னேன் அவங்க அந்த பணத்துல கெமிக்கலை தடவி கொடுத்தாங்க அதை என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்தமிச்சேன் அவ இதை ஹெல்ப் நினைச்சு போய் கொடுத்தா அந்த நேரத்துல தான் அவங்க சிக்கினாங்க சார் அப்ப அவங்க லஞ்சம் கேட்கலையா நீங்க தான் பழி வாங்கணும்னு நினைச்சு அவங்கள மாட்டி விட்டுருக்கீங்க ஆமா சார் அவங்க லஞ்சமே கேட்கல என் அவமானப்படுத்தினதுக்கு பதிலாக அவங்கள நான் மாட்டி விட்டேன் சூப்பர் சார் இப்படிதான் சார் வாக்குமூலம் கொடுக்கணும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க வாக்கு மூலமா என்ன சார் சொல்றீங்க ஆமா சத்யா பிரகாஷ் லஞ்சம் வாங்கல நான் தான் மாட்டி விட்டேன்னு தெளிவா பேசுனீங்கல்ல அது வாக்கு மூலம் தானே
எங்களுக்கு மட்டும் தான் பிளான் பண்ணி மாட்டி விட தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? நீ உன் வேலையை காட்டும் போது நாங்க எங்க வேலையை காட்ட மாட்டோமா? இல்ல, நீ ஏதோ சதி திட்டம் போட்டு மாட்ட விட. நேத்ரா, உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது யார நினைச்சிட்டு இருக்க? அவரும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி தான். நேர்மையா இருந்த ரெண்டு அரசு அதிகாரிகளை உன்னோட பழி வாங்கணுங்கிற எண்ணத்தினால இந்த அளவுக்கு வந்திருக்கு. மனுஷனாடா நீ? மேடம், உன்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உதவி கேட்டு வந்ததுக்கு இதுதான் நீ பண்ற நல்ல காரியமா? அதுவும் உன் பொண்டாட்டிக்கு கூட தெரியாம நீ மாட்டி விட்டுருக்க? என்ன புத்தி உன்னோட புத்தி? ஏய், இடத்துல பிரச்சனை இருக்குன்னு கலெக்டர் ஆர்டர் கொடுத்தா அது உன் வீடுன்னு இல்ல, என் வீடா இருந்தாலும் நான் இடிப்பேன். எனக்கும் பிரகாஷ்கும் சட்டமும் நீதியும் தான் முக்கியம். கேவலம் உன்கிட்ட உதவி கேட்டு வந்த குற்றத்துக்காக இவ்வளவு தூரம் பிளான் பண்ணிருக்க? எப்படி மாட்டினேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு ரோட்ல நானும் கணேசனும் தண்ணி போட்ட மாதிரி ஒரு சண்டை போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? நீ இந்த மாதிரி விசிட்டிங் கார்டோட வரேன் தெரிஞ்சதா நாங்க இந்த பிளான போட்டோம். அந்த கார்டை நான் சண்டை போடும்போது உன் பேக்கெட்ல மாத்திட்டேன். ஓ லெவலுக்கு நீ பிளான் பண்ண, நாங்க எங்க லெவலுக்கு பிளான் பண்ணுவோம். சார் பேரு கிஷோர், நீ தான் ஹரிதாஸ் நினைச்சிட்டு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுட்ட. அப்ப இத திட்டமிட்டு பண்ணிருக்கீங்களா? நல்லவங்களை வாழறதுதான் கஷ்டம், ஆனா உன்ன மாதிரி கிரிமினலா யோசிக்க எல்லாராலயும் முடியும். அதுதான் நாங்க செஞ்சு காட்டணும். இப்ப சொல்லு, என்ன பண்ண போற? ஏய், இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். நீ சொல்ல வெப்ப. ஒரு அதிகாரி முன்னாடியே இன்னொரு அதிகாரியை மிரட்டுற? இவனை கோர்ட்ல ஒப்படைச்சு கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா தான் புத்தி வரும். எழுத்துட்டு போங்க. திருமதி காயத்ரி தான் அந்த வீட்டோட மூத்த மருமக. அந்த நினைப்பு கூட இல்லாம கொல முயற்சி, அதுவும் கூட பிறந்த தங்கச்சி கணவனையே கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆள் கடத்தல், கொல முயற்சின்னு ஒரு குடும்ப பெண் செய்யக்கூடாதத இவங்க செஞ்சிருக்காங்க. அதனால என் கட்சிக்காரருக்கு நியாயப்படி விவாகரத்து தரும்படி மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர் ஆனர், இவர் சொல்ற மாதிரி காயத்ரி ஒன்னும் அவ்வளவு மோசமானவங்க இல்ல. சம்பந்தப்பட்ட குமார், அவங்க அப்பா, அம்மா, தம்பி, தம்பி மனைவி பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு காயத்ரிய கொடுமைப்படுத்தி இருக்காரு. காயத்ரியோ இவ்வளவு நாள் துன்பத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவரானர், இவர் கொடுமைப்படுத்தினது உண்மைன்னா இவர் கேக்குற விவாகரத்தை கொடுத்துடலாம்ல? இல்லைன்னா ஆதாரம் இருந்தா கேஸ் போட்டுக்கலாமே. எல்லா பெண்களுமே தன்னோட கணவனை கடவுளாதான் மதிக்கிறாங்க. ஏன், காயத்ரியும் அப்படிதான். அதனாலதான் விவாகரத்தை வேண்டாம்னு சொல்றாங்க. ஏமா, நீங்க இவருக்கு விவாகரத்து தர விரும்புறீங்களா? மேடம், நான் என்னைக்குமே அப்படி நினைச்சதில்ல. என்னால இவரை பிரிஞ்சு வாழ முடியாது. ஏன்னா இவர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இல்ல மேடம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். இவளால் தான் என் குடும்பமே எனக்கு படாத பாடுபடுது. இவன் நடிக்கிறா மேடம். மேடம், நான் எதுக்கு நடிக்கணும்? இவர் எனக்கு வேணும்னு சொல்றது நடிப்பா சொல்லுங்க. எனக்கு இவர் வேணும் மேடம். இந்த விவாகரத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்.
என்ன வேணும் இது? என்ன நடக்குது? எல்லாம் நடிப்புங்க. அதான் உங்களுக்குள்ள நேத்தே எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல? அப்புறம் என்ன? ஏ அக்கா உங்களுக்காக தான் போய் சொல்றா. ஆமாமா அதான் எல்லாம் முடிஞ்சது. எங்க ஐயோ எனக்கு தான். கிம் பொண்ணு கூட என்ன பாக்க விடாம தடுத்துட்டாங்க மேடம். ஸ்கூலுக்கு போன கூட பாக்க விட மாட்டேங்கறாங்க. அங்கேயும் வந்து இவர் தம்பி என்ன கீழே தள்ளி விட்டுட்டாரு. செல்லத்தை என்ன பார்க்க விட இல்ல நடிப்பு மேடம். போய் குழந்தையை கூட்டிட்டு வாங்க. குழந்தையை கூட்டிட்டு வாங்க. ஏ மோனி குட்டி. மோனிஷா மேடம்க்கு வணக்கம் சொல்லு. ஹாய் மேடம். ஓ மம்மிய பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு உன் டாடி சொல்றாரா? ஸ்கூல்ல சண்டை வந்துச்சா? ஆமா மேடம் சொன்னாரு. ஸ்கூல்ல கூட சித்தப்பா வந்து மம்மிய கீழ தள்ளி விட்டாரு. மம்மி பாவம். மேடம் என் மேல என்ன தப்பு இல்ல மேடம். அவ நடவடிக்கை சரியில்லை. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த கோர்ட் குமார் காயத்ரி வழக்கை தள்ளுபடி செய்கிறது. அதே சமயம் குழந்தை தானாக முடிவெடுக்கும் வயதை எட்டவில்லை ஆதலால் குழந்தை தாயிடமே இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதே போல ஒரு தந்தைக்கு குழந்தையின் மேலுள்ள அக்கறையை கணக்கில் கொண்டு குழந்தையை வாரம் ஒருமுறை பார்க்கலாம் என்று இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. திருமதி காயத்ரி சொல்லும் இடத்தில் குழந்தையை பார்க்கலாம் பேசலாம். இத்துடன் கோர்ட் முடிவடைகிறது. ராஜு எனக்காக பெரிய பெரிய வேலை எல்லாம் பாத்துருக்கடா. பின்னா ஒருத்தவனை மாட்டி விடுவானா? நான் அத பார்த்து சும்மா இருப்பேனா? சத்தியா சொல்லிச்சு நான் அதை பண்ண அவ்வளவுதான். என்னால இப்படி எல்லாம் யோசிக்கவே முடியாது. போது அவ உங்களுக்கு நல்ல மனைவியே நல்லதை எடுத்து சொல்லியிருக்கா. நீங்க கேட்கல. மறுபடியும் மறுபடியும் ஆத்திரத்தில் அறிவிழக்காதீங்க. நேர்மையான அதிகாரிகளை மதிக்காம அவங்க சொந்தம்னு தெரிஞ்சும் தப்பான காரியத்துக்கு அவங்க துணை போகலன்னு நீங்க தானே மாட்டிவிட்டீங்க. இப்ப யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? தப்ப ஆரம்பிச்சு வச்சது யாரு? நீங்க. தப்பு பண்ணி உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா அதை சதி திட்டம் சொல்லுவீங்களா? இதனால யாருக்கு நஷ்டம்? உன்னை செய்யறதுக்கு முன்னாடி எதையும் யோசிக்கணும். அதுவும் தப்பா போகும்னு தெரிஞ்சா அதை செய்யவே கூடாது. உங்களை இப்ப ஜட்ஜ் ரிமாண்ட்ல வைக்க சொல்லிட்டாரு. உங்க பில்டிங் காம்பவுண்டை இடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. இதுல உங்களுக்கு தானே லாஸ்? இவரை கூட்டிட்டு போங்க. சார் வாங்க சார். பிரகாஷ்
பாஸ ரிலீஸ் பண்ணாங்கடா. சத்யா தான் திட்டம் போட்டு வெளிய கொண்டு வந்தா. குமார் மாமா என்னாச்சு?